எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து வேதங்களும் யாகங்களும்னு ஒரு சங்கத்தமிழன் டிவி யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஆரிய திருட்டு பாகம் மூன்றாவது பேசின நபர் வந்து வேதத்தின் வேதத்து மேலே ரொம்ப விருப்பு காட்டினார் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை வேதம் வந்து இறைவனோட ஞானம் இறைவன் இறைவன் மேலே விருப்பு காட்டின நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை வந்து அவருக்காக இல்லை சங்கத்தமிழன் டிவி ஃபாலோவர்ஸ்க்காக கிடையாது பட் ஆனால் உங்களுக்காக வந்து சில நமக்கு வேதங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் ஒன்று வந்து என்னோடய சேனல் வந்து இருந்தாலும் ரொம்ப கம்மியான பேர் தான் பார்க்குறீங்க என்னோட ஆடியோஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் கேட்குறீங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடியோயாவது மக்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வேதம்னால் என்னென்னு தெரியணும் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இந்த வீடியோ இந்த ஆடியோ வந்து திருப்பி நான் எதுக்காக போடுறேன்னா அந்த ஆள் வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாரு வேதங்களை முதல் விஷயம் வந்து வேதம் வந்து தமிழனுக்கு எதிரான ஒரு காவியம் கிடையாது வேதம் வந்து இறைவன்கிட்டேருந்து தோன்றிய ஞானம் ஸோ வேதம் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானது வேதம் இந்துக்களுக்கான கிடையவே கிடையாது வேதம் வந்து இந்து முஸ்லீம் சீக்கி இசாயி பார்சி ஜெயினம் அதுபோல் இல்லாமல் நாத்திகன் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய எல்லா மனிதருக்கான ஞானம் அந்த வேதங்கள்ல இருக்கு என்ன முக்கியமான நோக்கம் வேதங்கள் இறைவன் வேத ஞானத்தை எதுக்காக கொடுக்கணுன்னா வேத ஞானம் இல்லாமல் நம்ம மோட்சம் அடையவே முடியாது சுகம் கா காணவே முடியாது பௌத்திக சுகம் உடல் சுகம் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் கிடச்சிடுறது நாத்திகன் கூட பணக்காரனாக இருக்கான் இறை நம்பிக்கை இல்லாதவன் கூட நல்லா தான் இருக்கான் சைனாக்காரன் நல்லா தான் இருக்கான் ரஷ்யாக்காரன் தான் இருக்கான் ஆனால் வந்து வேத ஞானம் இல்லாமல் சுகம் சுகம்னால் வந்து இறைவனை அடைதல் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அதனால்தான் வேத ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்காரு ஸோ அவர் முதல்ல வீடியோவில் என்ன சொன்னார்னா ஸ்ருதினா வந்து கேட்கப்பட்டது ஸ்மிருதினா வந்து நினைவில் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸ்ருதினா கேட்கப்பட்டது அல்ல ஸ்ருதினா கேட்க வேண்டியதுன்னு அர்த்தம் இன்னிக்கும் வேதத்தை வந்து புத்தகங்களில் படிச்சீங்கன்னா புரியாது அந்த அந்த மிஸ்டேக் பண்ணி தான் இந்த ஆளுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க மூணு நாலு ரிக்வேத மந்திரத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கொச்சை கொச்சையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார் இது காரணமே வந்து வேதத்தை புத்தகமாக தான் வேதத்தை புத்தகமாக படித்தோன்னா புத்தகத்தை எழுதுகிறான் பாருங்களேன் இப்போ சைனாச்சாரியார் பேர் அவர் எடுத்தார் அந்த வீடியோவில் சைனாச்சாரியார் வந்து ரிக்வேதத்தை வந்து தொகுத்து வ வழங்கினார் யஜுர்வேதத்தை தொகுத்து வழங்கினாருன்னு சொன்னார் சைனாச்சாரியார் மாதிரி ஆள் இல்லாட்டி வந்து மேக்ஸ் முல்லர் மாதிரி கிரிஃபித் மாதிரி த்விஜேந்திர நாராயண ஜா மாதிரி ஆளுங்க வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்லாட்டி தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேதத்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க ஸோ முதல் விஷயம் வந்து வேதம் வந்து ஆப்கானிஸ்தான்லேயோ ஈரான்லேயோ தோன்றிய ஞானம் கிடையாது வேதம்ங்கிறது நாலு ரிஷிகளின் இருதயத்தில் இறைவன் புத்தகமாக எழுதி கொடுக்கப்படாத ஞானம் அது இன்னிக்கும் இறைவன் வேத ஞானத்தை ஒரு ஒரு மனிதன் வந்து யோகி சமாதி அடையும் பொழுது வேத ஞானத்தை தனக்குள்ள கொடுக்கறாரு இந்த ப்ரூஃப் வந்து வேதங்களில் மந்திரங்களாகவும் இருக்குது இந்த ப்ரூஃப் வந்து நானும் என்னோட குருநாதரோட என்னோட குருநாதரோட சமாதியில நான் பார்த்துருக்கேன் சமாதினா இறப்பு கிடையாது சமாதினா உயிரோட இருக்கும்போது நடக்க வேண்டிய விஷயம் நடக்கிற விஷயம் சமாதி அடைஞ்ச பிறகு ஒரு மனிதர் வேதத்தை உணர்றாரு அதுக்கப்புறம் அவர் வேதத்தை பரப்ப செய்கிறார் ஸோ ரிக்வேதம் வந்து ஈரான் ஈரான் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தோணி தோன்றியது ஏன்னா அங்க உள்ள இடங்கள் பேர் நதிகள் பேர் வந்து மித்ரா வருணா அஸ்வினிங்கிற மாதிரி பேர்லலாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மித்ரா வருணா அஸ்வினி அப்படி மட்டும் இல்லைங்க எந்த பேர் எடுத்தாலும் எஜுர் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதத்தில் இருக்கும் பொதுவாக நம்ம நாட்டு ஐதீகம் என்னென்னா நாமகரணம் சமஸ்காரம்னு ஒன்று இருக்குது நாமக்கரன்னால் பேர் சூட்டும் விழா நான் பேர் சூட்டும் விழா பற்றி உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது முடிஞ்சால் பாருங்கள் பேர் பேரை வந்து ஒரு இடத்தோட பேரையோ நாட்டோட பேரையோ மனுஷனோட பேரையோ வைக்கும்போது நம்மளோட கலாச்சாரம் என்னவாக இருந்ததுன்னா தமிழ் கலாச்சாரம் இல்லை பொதுவான கலாச்சாரம் உலக கலாச்சாரம் என்னவா இருந்ததுன்னா வேதங்கள்ல இருக்கிற பேர் எடுத்து தான் அந்த இடத்துக்கு வைப்பாங்க உதாரணத்துக்கு போனா பாரத் ஆதித்ய சேபாகா நம்ம நாட்டோட பேரு பாரதனு பேரு பாரதம்னு சொல்லுவாங்க தமிழ்ல பாரதங்கிற பேரு ரிக்வேதத்துலேன்னு வந்ததுதான் இன்னொரு விஷயம்னா ரிக்வேதத்துல இந்திரனுக்கும் அக்னி அக்னிக்கும் மட்டும்தான் உபாசனை இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு இந்திர தேவதா அக்னி தேவதா முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்றேன் இந்திரன்னா இறைவன் மட்டும் அல்ல இந்திரனுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு வேதங்கள்ல இந்திரன்னா எலக்ட்ரிசிட்டி இந்திரன்னா வந்து லைட்னிங் தண்டர் அதாவது மின்னல் இடி மின்னல் சொல்கிற மாதிரி அதுக்கும் இந்திரன் தான் பேர் இந்திரன்னா வந்து விவசாயி சில மந்திரங்கள்ல வந்து இந்திரன் வரும் அது விவசாயியை குறிக்கிறது சில மந்திரங்கள்ல இந்திரன் வருது யோகியை குறிக்கிறது சில மந்திரங்கள்ல இந்திரன் வந்து இறைவனை குறிக்கிறது ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வேத மந்திரத்தோட பொருள் மாறும் ஒரே பேர் தான் இந்திரன்கிறது ஒரே பேர் தான் ஆனால் பொருள் மாறும் இதை தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சுருக்கணும் நிருத்தம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பிராமண கிரந்தங்களோட ஞானம் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வந்து வேதத்தை வந்து இப்போ யாகத்தை பற்றி அவர் பேசினார் நிறைய விஷயம் அதை படி அது அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்திரனும் அக்னி அதே மாதிரி அக்னினா வந்து எலக்ட்ரிசிட்டி அக்னினா எலக்ட்ரான் அக்னினா வந்து ஃபோட்டான் அக்னினா இறைவன் அக்னினா ரிஷிமுனி பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு ஒரே வார்த்தைக்கு அதே மாதிரி ரிக்வேதத்தில் வந்து இந்திரனை பற்றியும் அக்னியை பற்றியும் மட்டுமே சொல்லியிருக்குங்கிற மாதிரி பேசினார் பத்தாயிரத்தி ஐநூற்றி சொச்ச மந்திரங்கள்ல மூணே மந்திரத்தை எடுத்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி தான் எல்லா மந்திரமும் இருக்குங்கிற மாதிரி சொன்னார் அந்த மூணு மந்திரமும் அவர் சொன்ன விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் அந்த மூணு மந்திரங்கள்ல வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை இருக்கு அப்புறம் ஒரு நாட்டை ஆள்ற ராஜா வந்து துஷ்டர்களை தண்டிக்கணும் துஷ்டர்களை வந்து தூக்கு தண்டனை இல்லாட்டி வந்து மரண தண்டனை கொடுக்கணும் ஏன்னா வந்து மத் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் இறைவன் சொல்ற ராஜாவோட கர்த்தவிய கர்மம் என்னன்னா அவனை தூக்கில் போடு இல்லாட்டி மரண தண்டனை கொடு அந்த மாதிரி வேண்டுதல் அந்த மாதிரி அறிவுரை இருக்கு அந்த மந்திரங்கள்ல வேற எவனோ புத்தகம் எழுதின தமிழில் புத்தகத்தை ரிக்வேத டிரான்ஸ்லேஷன் ஒரு தமிழ் புக்க புக் எடுத்துட்டு இதுதான் ரிக்வேத மந்திரத்தோட அர்த்தம் சொல்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அப்புறம் என்ன சொன்னார்னா யாகத்துல வந்து மாட்டை அடிச்சு போடணும் ஒவ்வொரு யாகத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை வந்து யாகத்துல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வேதத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பேசினாரு முதல் விஷயம் வந்து வேதத்தோட அடிப்படையே வந்து சனாதன தர்மத்தோட முதல் படிக்கட் அடிப்படையே வந்து அஹிம்சை தான் அஹிம்சா பரமோ தர்மஹ முதல் விஷயம் அஹிம்சை இல்லாமல் வேதங்கள்ல எந்த ஒரு ஞானமும் கிடையாது ஆனா வந்து துஷ்டர்களை மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்க துஷ்டர்கள் பாவிகள் கொடுமையாக ரேப் பண்ணி கொலை பண்ணுறவன் இல்லாட்டி நம்ம நாட்டை தாக்கிற எனிமீஸ் அவங்களை எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு இறைவன் ஆணை கொடுத்துருக்காரே தவிர இது வந்து ஹிம்சை கிடையாது போர் புரிஞ்சாதான் நம்ம நாட்டை நம்மள காப்பாற்றிக்க முடியும் இது வந்து ஹிம்சை கிடையாது ஹிம்சைனா வந்து அனாவசியமாக ஒரு உயிரை கொள்வது ஹிம்சை வேதங்களில் யாகத்துக்கான வார்த்தை வந்து அத்வரன்னு யூஸ் பண்ணியிருப்பார் அத்வரகனாலே அஹிம்சை எந்த இடத்துல அஹிம்சை இருந்து யாகம் நடக்கிறதோ எந்த இடத்துல ஹிம்சையற்ற யாகம் நடக்குதோ அதுக்கு தான் அத்வர பேர் சோ ரிக்வேதத்துலேயும் சரி சாம சரி எஜுர்வேதத்துலேயும் சரி அத்தர் சரி சரி தான் பிரதானம் எல்லா வேதத்துலேயும் அஹிம்சை யாகம்னாலே அஹிம்சை தான் அந்த இடத்துல பிரதானம் ஹிம்சை இல்லாத இடம் ஹிம்சைனா இன்னொருத்தனை திட்டு திட்டத்துக்கு கூட உரிமை கிடையாது யாகம் நடக்கிற இடத்துல குருநாதர் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ இல்லாட்டி நம்ம வீட்டில் கூட ஹோமம் பண்ணும்போது மத்தவங்களை வந்து நம்ம திட்டக்கூட கூடாது ஒரு குழந்தை வந்து தண்ணி தள்ளி விட்டுருச்சு இல்லாட்டி நெய்யை தள்ளி விட்டுருச்சுன்னா அந்த குழந்தைய நம்ம திட்டவோ அடிக்கவோ கூடாது யாகத்தில் இது வந்து இறைவனோட ஆணை வேதங்கள்ல ஸோ இந்த விஷயம் தெரியாதனால்தான் இவர் ஆட்டை கொல்லி கொண்டு போடணும் மாட்டை கொண்டு போடணும் மயிலை கொண்டு போடணும் மானை கொண்டு போடணும்னு ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு ஏன்னா வேதம் வந்து படிக்கல குருகுல முறையில படிக்கலை இன்னைக்கு இருக்கிற இந்துக்கள்ல அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்ற விஷயத்துல ஒரு விஷயம் ரைட்டு தொண்ணூத்தொம்பது பர்சென்ட் இந்துக்களுக்கு வேதம்னா தான் என்னன்னே தெரியல அதனால வந்து வேதத்துல இருக்கிற மந்திரங்களை எடுத்து தப்பு தப்பா தான் வந்து அது ஸ்டைல் ஆயிடுச்சு ஏன்னா ஆரியன்னா வந்து திருடன் ஆரியன்கிறது வந்து பிராமண ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க அது உண்மை கிடையாது அடுத்த விஷயம் நம்ம பார்க்கறது என்னன்னா வந்து மிருக மிருகங்கள் கூட உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு எஜுர்வேதத்தில் நிறையா மந்திரங்கள் இருக்குற மாதிரி பேசினார் ஒரு மந்திரத்தையாவது எடுத்து சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மந்திரத்தை எடுத்து சொல்வீங்கன்னு நான் நிறையா புத்திசம் புத்திஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் அவங்க வந்து அந்த மந்திரங்கள் எடுத்து கணானாம் துவா கணபதி ஹவா மஹேன் ஒரு மந்திரம் ஒரு எஜுர்வேதத்தில் அந்த மந்திரத்தை எடுத்து இந்த மந்திரம் வந்து குதிரையோட உடலுறவு வைக்கணும் ஒரு லேடிஸ் வச்சுட்டு தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க எங்கேயாவது ஒரு அறிவுள்ள அறிவு இல்லாத மனுஷன் கூட இப்படி எழுதுவானான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இறைவன்கிட்டேன்னு வந்த ஞானத்தில் வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அதோட அர்த்தம் வந்து அது அந்த இடத்துல கர்ப்பம் அந்த இடத்துல கர்ப்பங்கிற வார்த்தை வரும் கர்ப்பம்னால் வந்து உடல் உறவு கொள்ளி நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது கிடையாது கர்ப்பத்துக்கு நிறையா விஷயம் இருக்குது இறைவனோட பேர் இரண்ய கர்ப்பக வேதங்களில் கர்ப்பம்னா வந்து ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம் சே சில மந்திரங்களில் ஸ்ட்ரென்த் வரும் ஸோ தயவு செஞ்சு தப்பாக வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த மந்திரத்தை வச்சு தான் வந்து நம்ம நாட்டில் வேதத்தையே அழித்தாங்க புத்திஸ்ட் இந்த இந்த மந்திரங்களை வச்சு குதிரையோட செக்ஸ் வச்சுக்கணும் இல்லாட்டி மற்ற மிருகத்தோட ஒரு லேடிஸ் படுத்துக்கு செக்ஸ் பண்ணோம் மிருகங்கள் மிருகங்கள் வந்து மிருகங்களோட தான் வந்து சேரும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நேச்சுரல் குவாலிட்டிஸ் பாருங்கள் மனுஷனுக்கு வந்து அட்ராக்ஷன் மனுஷனோட தான் இருக்கும் ஆணுக்கு பெண்ணோட இன்னைக்கு ஆணுக்கு ஆணோட சேர்ந்துருச்சு அது ஒரு மென்டல் இஷ்யூ அதை விட்டுருங்க பட்டு மனிதன் மிருகனோட மிருகத்தோட செக்ஸ் வச்சுக்க முடியவே முடியாது இது நேச்சுரல் குவாலிட்டி கிடையாது ஸோ அதனால தப்பு தப்பாக நம்ம எஜுர்வேதத்தை வந்து கேவலமாக கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது இது மகா பாவமான விஷயம் அதே மாதிரி வந்து ராணி வந்து ஸ்ரீராமரை வந்து பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராணி வந்து மிருகத்தோட உடலுறவு வச்சுட்ட பிறகு தான் ஸ்ரீராமரை பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசினார் எந்த இவர் ஸ்ரீராமரை வந்து பா ஸ்ரீராமர் இருந்த டைமில் இருந்தால் மாதிரி பேசுகிறாரு எனக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலேயும் இதுக்கான ப்ரூஃப் கொடுங்க வால்மீகி ராமாயணத்தை நான் எங்கள் குருநாதரோட ஆசீர்வாதத்தில் அத்தியானம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் இதுக்கான ப்ரூஃப் நான் அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேவையே இல்லாத விஷயத்த நம்ம எதுக்காக நம்மளே ப்ரூஃப் கொடுத்து பேசணும் ஸ்ரீராமர் பிறந்தது வந்து ஸ்ரீகிரிஷி யாகம் செஞ்சு ஸ்ரீராமர் தசரதற்கு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு ஸ்ரீராமர் பிறந்தாருங்கிறது வால்மீகி அடுத்தது வந்து சகோதர சக சகோதரிகள் கூட வந்து உடல் உறவு வச்சுக்கணும்னு அதர்வ வேதம் சொல்றதா அவர் சொல்றாரு அத்தர்வ வேதத்தை பத்தி என்னன்னே தெரியாது அத்தர்வனம் இல்லை ஆக்சுவலாக அது அத்தர்வ வேதம் அதர்வணம்னு நம்ம தமிழாக்கம் பண்ணிட்டோம் பட் அப்படி சொன்னதும் தப்பு கிடையாது ஆனா அதோட பேர் அதர்வ வேதம் அத்தர்வானா என்ன அர்த்தம்னா யாருடைய மனம் புத்தி இறைவனில் இறைவனோ இறைவனோட சேர்ந்துருச்சோ அவங்கள அத்தர்வான்னு சொல்லுவாங்க இறைவனை பற்றி அதாவது இறைவனை எப்படி அடைவது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுனால அத்தர்வ வேதத்துக்கு அத்தர்வ வேதம்னு பேர் அதர்வ வேதத்தில் வந்து பிரம்ம வேதம் கூட சொல்லுவாங்க ரிஷி முனிகள் ரொம்ப அருமையான வேதம் எல்லா மந்திரமும் கல்கண்டு மாதிரி இனிக்கக்கூடிய மந்திரங்கள் அதர் வேதத்தில் பில்லி சூனியம் இந்த மாதிரி பேய் பிசாசு ஓட்டுற மந்திரங்கள் தான் பிரதானம்னு சொன்னார் அத்தரவு வேதத்தில் ஒரு மந்திரம் கூட கிடையாது பில்லி சூனியம் பேய் பிசாசு பற்றி சொல்கிறதுக்கு இன்ஃபேக்ட் வேதங்கள் பேய் பிசாசுக்கு எதிரான விஷயம் பேய் பிசாசுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இறைவன் கொடுத்த ஞானம் வேதங்கள்ல ஏன்னா எஜிர் தெளிவாக இறைவன் என்ன சொல்லியிருக்காருனா முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் எ ஒரு ஆளோ ஆணோ பெண்ணோ எந்த மிருகமோ எ எது இறந்தாலும் பாக்டீரியா வைரஸ் இறந்தாலும் பதிமூணாவது நாள் அடுத்த கர்ப்பத்தை அடைஞ்சிரும் ஸோ அதனால் பேய் பிசாசுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால்தான் பித்ரு தர்ப்பணம் கூட பண்ணக்கூடாது இன்றைக்கி நம்ம தர்ப்பணம் வந்து இருபதாயிரத்திலேருந்து முப்பதாயிரம் கோடி பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும் இப்போ தர்ப்பணம் பண்ணவே கூடாது வேதம் படி ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தர்ப்பணம்ங்கிறது உயிரோடு இருக்கும் அன்னை தந்தையை திருப்தி ப திருப்திப்படுத்துறது வந்து தர்ப்பணம் ஸோ பில்லி சூனியம் பேய் பிசாசு பற்றியான ஞானம் அத்தர்வ வேதத்தில் கிடையாது அத்தர் வேதத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு அத்தர்வ வேதம்னா என்னன்னு தெரியாது எனக்கு தெரியும் நான் படித்திருக்கேன் கேட்டிருக்கேன் குருநாதர்கிட்ட அப்புறம் வந்து புறம்போக்கு சிந்தனைகள் அந்த மாதிரி கிய சூப்பர்ஸ்டிஷியன் சிந்தனைகள் அந்த மாதிரி அத்தர வேதத்தில் இருக்குங்கிற மாதிரி பேசினாரு அந்த மாதிரி எந்த சிந்தனையும் கிடையாது வேதங்கள்ல வந்து இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வேதத்தில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஒரு லட்சம்லேருந்து பத்து லட்சம் வருஷம் முன்னாடி இருக்கிற ஞானம் அதில் இருக்குது நம்ம அளவுக்கு நம்ம ஞானம் அடைய முடியாது பிற்கால முற்காலத்தில் அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ராமாயணத்தை வந்து கதையாக தான் பார்ப்பீங்க ஆனால் ராமாயணம் வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ராமாயணத்தில் வர ஃப்ளைட்ஸ் ராமாயணத்தில் வர ரேடா டெக்னாலஜி ராமாயணத்தில் வரல வர வாஷிங் மிஷின் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியோட ரொம்ப ரொம்ப ஒரு முற்போக்கு சிந்தனை அதில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரிஷிமுனிகள் வேதத்துலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க ஒருத்தர் இன்னிக்கும் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து ஆரிய சமாஜில் இருக்கார் ராஜஸ்தானில் அவர் புக்கு வைத்திருக்காரு அந்த புக்கோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா பல்லாயிரக்கணக்கான பேஜஸ் கொண்ட கொண்ட அந்த புக்கு ரிக்வேதத்துலேருந்து ரிக்வேதத்தில் வந்து அடிப்படையிலேருந்து குவான்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இன்றைக்கி இருக்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸு ஒன்றுமே கிடையாது ரிக்வேதத்துக்கில் இருக்கிற ஞானத்துக்கு முன்னாடிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அந்த புக்கு வந்து வேத் விக்கியான் ஆலோக்கனு ஹிந்தியில் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஹிந்தி தர தயவு செஞ்சு வாங்கி பண்ணிங்க பன்னெண்டாயிரம் ரூபா பட் ஆனால் ஒர்த்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் வர்த்து ஸ்பெண்டிங் ரூபா அந்த புக்குக்கு அது வந்து ஹிந்தியில் இருக்குது அதை நீங்கள் படித்தீங்கன்னா ரிக்வேதத்தில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து அத்தரவுதத்தில் வந்து மருந்து பத் பற்றியான ஞானம் இருக்குது அப்புறம் குழந்த பிறக்கலனா எப்படி குழந்தை பெற்றுக்கிறது இந்த ஞானம் இருக்குது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஞானத்தை யாராவது நம்ம ஞானம் கொடுக்காத வரை ஞானம் அடைய முடியாது அதனால்தான் வேதங்களில் எல்லா ஞானமும் இருக்குது வேதங்களில் வந்து விவசாயம் எப்படி பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு மண் சின்ன சின்ன மண்ணு செங்கல் கல் எப்படி தயாரிக்கிறது வீடு எப்படி கட்டுறது எல்லா ஞானமும் வேதங்கள்ல இறைவன் கொடுத்துருக்காரு இதை தவிர இறைவனை எப்படி உணர்வது இறைவனை எப்படி உபாசிப்பது இந்த மாதிரி யாகங்கள்னா என்ன அர்த்தம் அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு வேதங்கள்ல ஸோ ஞானத்தை கொடுத்தால்தான் ஞானம் அடைய முடியும் இப்போ சங்கத்தமிழன் பேசினாரு தமிழ் எப்படி பேசுறாரு தமிழ் படிச்சாருனால்தானே பேசுறாரு தமிழ் படிக்காமலே நான் தமிழ் புல்லோனா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஞானத்தை அடைந்தார் ஞான பேசுகிறார் மொழி நான் இப்ப தமிழ் எப்படி பேசுகிறேன்னா நான் ஆ படித்தேன் ஸ்கூல்ல போய் எங்க அம்மா அப்பா பேசுனாங்க நான் கேட்டு கேட்டு வளர்ந்தேன் தமிழ் பேசுறேன் என்ன போய் சைனீஸ் பேச முடியுமா சைனீஸ் பேச முடியாது ஏன்னா நான் சைனீஸ் படிக்கலை சைனீஸ் கேட்கல சிம்பிளான விஷயம் எல்லா ஞானமும் வேதங்கள்ல இருக்கு அடுத்தது வந்து அஸ்வமேத யாகத்தை பற்றி சொன்னார் அஸ்வமேத யாகத்தில் ரெண்டு பாகம் சொன்னார் ஒன்று வந்து கொலை பண்ணுறதை பற்றி ஒன்று வந்து உடலுறவு பெண்கள் வந்து ராஜா ராணி வந்து உடலுறவு கொள்ளணும் மிருகங்களோட அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அஸ்வமேத யாகம் எங்கேயுமே இல்லை வேதங்களில் பிராமண கிரந்தங்களில் சத்பத பிராமண கிரந்தங்களில் ராஷ்ட்ரம் வை அஸ்வமேதக அப்படின்னு இருக்குது எந்த நாட்டின் ராஜா ஒரு நாட்டின் ராஜா அந்த நாட்டின் செழிப்புக்காக வேண்டி இறைவனை வேண்டி ஒரு பிரம்மாவிடம் போய் யாகம் செய்கிறதுக்கு பேர் அஸ்வமேத யாகம்னு பேர் அதுக்கு நிறையா மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரம் சொன்னால் நாடு செழிப்பாக இருக்கும் மழை டைமாக வரும் டைம்லி ரெயின்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து வேதங்கள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன்றுமே கொடுக்கல இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குற மாதிரி பேசினார் வேதங்கள் இல்லைன்னா இன்றைக்கி அவர் பேசுறார் பாருங்களேன் டிவி டெக்னாலஜி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரேடியோ வேவ்ஸு எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது எல்லாமே வேதங்கள்லேருந்து ரிஷி முனிகள் எழுதின புத்தகங்கள்லேருந்து தான் இன்றைக்கி வெளிநாட்டுக்காரன் அதை நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இங்கேருந்து திருடிட்டு போய் நைன்ட்டி பர்சன்டேஜ் புத்தகத்தை அவுரங்கசீப் டைம்லேயே எரிச்சிட்டானுங்க அதுக்கு முன்னாடி புத்திஸ்ட் எரிச்சிட்டானுங்க ஜெயினிசம் எரிச்சானுங்க ஆனால் அதுக்கு அப்புறம் சில இருந்த புத்தகங்களை ஜெர்மன்ஸும் பிரிட்டிஷ்களும் திருடி போய்ட்டு இங்கேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் இறக்குமதி அங்கேருந்து நம்ம அவன் ஏற்றுமதி செய்கிறோம் நம்ம இறக்குமதி செய்கிறோம் டெக்னாலஜியை ஆனால் இந்த டெக்னாலஜி எல்லாமே வேதங்களில் இருக்குது அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் வீடியோ முடிக்க ஆடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரியன் ஆரிய ஈஸ்வர புத்திர ஆரியனா என்ன அர்த்தம்னா வந்து எந்த ஒரு மனிதன் தினமும் காலையும் மாலையும் இறைவனை உபாசிக்கிறானோ எந்த ஒரு மனிதன் தன்னோட இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானோ எந்த ஒரு மனிதன் தேசபக்தனா இருக்கானோ எந்த ஒரு மனிதன் பெண்களை காக்கிறானோ எந்த ஒரு மனிதன் பிரம்மச்சாரியத்தை கிரகத்துல இருந்தாலும் சரி பிரம்மச்சாரிய ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி எந்த மனிதன் பிரம்மச்சாரியத்தை காக்கிறானோ எந்த ஒரு மனிதன் வேதங்களை பரப்ப செய்கிறானோ இவர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள்னால் திருடர்கள் கிடையாது ஆரியர்கள்னால் வந்து ஆக்கிரமக்காரர்கள் கிடையவே கிடையாது ஆரியர்கிறது குணம் ஒரு குண சிந்தனை கு குணத்தின் மேலே வந்த ஒரு வார்த்தை அது ஆரியர்கிறது ஆரியருங்கிறது ஒரு கேஸ்டோட வார்த்தை கிடையாது ஆரியர்னா பிராமணர்கள் எல் இன்றைக்கி இருக்கிற பிராமணர்கள் கிடையாது இன்றைக்கி இருக்கிற பிராமணர்கள் வந்து தன்னைத்தானே பிராமின்னு சொன்ன அது கேஸ்ட் சிஸ்டமில் வந்துருச்சு இன்றைக்கி இருக்கிற பிராமணர்கள் பட் ஆனால் நம்ம நமக்கு முன்னவர்கள் இருந்தாங்க பாருங்க அவங்க வந்து உண்மையான பிராமின்ஸ் பிராமின்ஸ்னால் பிரம்மத்தை உணர்ந்தவர் பிராமணர் வேதத்தை அறிந்தவர் பிராமணர் அந்த வேதத்தை உணர்ந்தவர் பிரம்மத்தை உணர்ந்தவர் வந்து பாகுபாடு இல்லாமல் வேத ஞானத்தை எல்லா ஆண் பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க இன்றைக்கி இருக்கிற பிராமின்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியல இன்றைக்கி இருக்கிற மற்ற காஸ்ட்டு ஆளுங்களுக்கும் அந்த விஷயம் தெரியல அதனால் டிவைட் அண்ட் ரூல் பண்ணுறதுக்காக இவங்க நீங்கள் சங்கத்தமிழன் மாதிரி ஆளுங்க வந்து பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரோக்ராம் போடுறீங்க பிராமின்ஸ் வந்து ப்ரோக்ராம் போடலைனாலும் அவங்க வந்து சும்மா இருக்கிறாங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்க முடியலன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை ஸோ அந்த ஞானத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கூடிய சீக்கிரம் தயவு செஞ்சு என்னோடய ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ பேசுனது கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செய்யுங்க நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஆடியோ வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ